நலமுடன் நிகழ்ச்சி தொடர்கிறது. டாக்டர் மாறன் நம்ம கூட இருக்காங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டுக்கலாம். டாக்டர், கேலரிஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அது வந்து ப்ராப்பராக வந்து எப்படி மக்கள் தெரிஞ்சுக்கிறது கரெக்டாக கேலரிஸ்னா என்ன? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு தப்பு தப்பான ஐடியாஸ் இருக்கலாம். ஸோ அது ப்ராப்பராக கேலரிஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கேலரிங்கிறது எப்படின்னா என்னென்னா, அது நம்ம அந்த சாப்பாட்டிலேருந்து எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறத வச்சு தான் கேலரி கவுண்ட் பண்ணுறது. ஸோ யூஸ்வலாக கார்போஹைட்ரேட் அண்ட் அதாவது மாவு பொருள் கொழுப்பு இந்த ரெண்டுமே ஒரு கிராம் இருந்ததுன்னா அது 9 கலோரி கொடுக்கும். ப்ரோட்டீன் தான் வந்து 4 கலோரி கொடுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து கலோரி ஜாஸ்தி. ஸோ ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்டா கலோரி ஜாஸ்தி. அதுமாதிரி ஃபேட் ஐட்டங்கள் அதாவது கொழுப்பு இல்லை பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், இப்போ பீஸா சாப்பிட்றீங்க இல்லை கேக் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் வந்து பட்டர் சீஸ் அதுமாரி மயனீஸ் அதுமாரி இருக்கிறதா இருக்கும். ஸோ எல்லாம் நான்வெஜ் இதெல்லாம் வந்து கொழுப்பு ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு கலோரி ஜாஸ்தி. ஸோ அளவு நம்ம சொன்னால் கம்மியாக தான் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க, பட் ஆனால் கம்மியாக கலோரி சாப்பிட்றாங்களாங்கிறது அது ஒரு பெரிய க்வெஸ்சன். ஸோ அதை அவங்களுக்கு புரிஞ்சிக்கணும், கம்மியாக சாப்பிட்றது வேறு கம்மியாக கலோரிங்கிறது வேறு. ஸோ ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காஃபியில் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவே 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு ஈக்குவல். ஒரு மாம்பழம், இப்போ மாம்பழம் சீசன், மாம்பழம் சாப்பிட்டாங்கன்னா ஒரு மாம்பழத்தில் கலோரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7-8 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு அவ்வளோ கலோரி இருக்குது. நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம், பட் ஆனால் கலோரி அதில் ஜாஸ்தி. இது ஒரே நாளில் வெயிட் போடாது, இது தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் ப்ளஸ் வேலை செய்யாதனால. இது அதே மாதிரி 1 கிலோ ஃபேட் உங்கள் உடம்புலேருந்து கரைக்கிறதுக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் நடக்கணும். 160 கிலோமீட்டர்னா இங்கேருந்து ஈஸ்ட் கோஸ்ட் மூலமாக சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி நடக்கிறதுக்கு தூரம். ஸோ அதுவும் இடையில போகும்போது ஒரு வேறு ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸோ இல்லை ஏதாவது குடிச்சிட்டிங்கன்னா அதுவும் போயிடுது. ஸோ அதனால் 1 கிலோ ஃபேட்டுங்கிறது 160 கிலோமீட்டருக்கு ஈக்குவல். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 5 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா 30 நாளைக்கு நடந்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் ஆகும். ஸோ 1 கிலோ குறையலாம். ஸோ அதனால் அந்த கலோரியோட வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிக்கணும். கம்மியாக தான் சாப்பிட்றேன் கம்மியாக தான் சாப்பிட்றேங்கிறது தவறான ஒரு கான்செப்ட். கலோரியை பற்றி நமக்கு தெரியணும். ஸோ சிம்பிளாக சொன்னால் சுகரை ரொம்ப ஜாஸ்தி, ஃபேட்டில் ஜாஸ்தி, புரதம்ங்கிறது நம்ம ப்ரோட்டீன் அதில் கொஞ்சம் கம்மி. ஸோ இதுதான் வந்து. டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க, மணிகண்டன் ஃப்ரம் பொள்ளாச்சி. ஹலோ. ஹலோ சார், மேடம். சார், உங்களோட டவுட்டை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே மேம். ஆ சொல்லுங்க. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். ஆ குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. ஆ சார், நான் எனக்கு ஏஜ் வந்து 27 சார். ஏ வெயிட் வந்து சார் 102. சரி. காலையில மத்தியானம் வந்து அளவற்ற சாப்பிட்றேன் சார், ஆனால் நைட் வந்து ஃபுல்லாக சாப்பிட்றேன். என்னங்க சார் பண்ணலாம்? அதிகமாயிட்டோ தான் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 கிலோ நீங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க, கண்டிப்பாக இது ஜாஸ்தி தான். அதேமாரி நாளுக்கு நாள் எடை கூடிக்கிட்டே போகுதுன்னா நீ கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக பார்க்க தான் செய்யணும். ஏன்னா ஒரு 20 கிலோ, அதாவது நம்ம 20 கிலோக்கு மேலே நம்ம போயிட்டோம்னா வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எக்ஸசைஸ் மூலமாகவோ இல்லை டயட் மூலமாகங்கிறது ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு முடியாத காரியம் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஏஜ் கம்மிங்கிறனால மேபி உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஏதாவது பிரச்சனைகள்னா அதாவது டிசீஸ் வியாதிகள் இருக்கா, அதனால் வெயிட் போடுதாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது, இல்லை இந்த வெயிட்டுனால உங்களுக்கு ஏதாவது வியாதிகள் வருதா, டயபெட்டிஸ் இருக்குது இல்லை கொலஸ்ட்ரால் அதமாரி இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. மூணாவது, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டயட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக, எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட்டு குறைக்கவே முடியாது. எல்லோரும் டயட் இருப்பாங்க, பட் டயட்டுமே வந்து சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, அதுமாரி எக்ஸசைஸும் பண்ணுறது கிடையாது. அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். மூணாவதாக பண்ணுறதுங்கிறது, இப்போ லேட்டஸ்ட் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, அதாவது இதனால் வெயிட் ரொம்ப போடுதுன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி சொல்கிறதா இருந்தால் அறுவை சிகிச்சை மூலமாக தான் வெயிட்டை நீங்கள் நினைக்கிற மாதிரி குறைச்சி ஒரு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் கொண்டு வரணும், அதுதான் முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலர் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஜெயசீலி. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஆ ஓகே. ஹலோ. ஆ சொல்லுங்க ஜெயசீலி, சொல்லுங்க. டாக்டர், நான் வந்து 29 அவர் ஏஜ். சரி. வெயிட் வந்து 85 இருக்கு. சரி. சரியான மாத்திரை சரியான அளவு இருக்காங்க
மூணாவது, யூஸ்வலாக இந்த ஏஜில் தைராய்ட் பிரச்சனை இருக்கும்போது இந்த பிசிஓடிமாங்க, பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் அப்படிமாங்க, அதை மாதிரி ஏதாவது இருக்கான அதையும் பார்த்து அதுக்கும் ஏற்ற மாத்திரைகளை உங்கள் ஒரு லேடி டாக்டர் பார்த்து எக்ஸாமின் பண்ணி அதுக்கு மாத்திரை சாப்பிடுங்க. அடுத்தது சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது இது மேலே ஏதாவது சொன்ன இல்லையா, பொம்பளைங்களுக்கு நார்மலாகவே வெயிட் போடுங்கிறது, அதாவது ஏஜ் அட்டைன் பண்ணும்போது ப்ளஸ் ப்ரெக்னென்சி எதாவது லாக்டேஷன் எதுவுமே ஏதாவது இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு வெயிட் போட்டிருக்கலாம். ஸோ அதமே எதாவது இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. கடைசியாக சொல்கிறதுங்கிறது வெயிட்னால உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கும்போது உங்கள் ஹைட்டுக்கு ப்ராப்ளம், நீங்கள் வந்து ஒரு இந்தியன் விமன் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 கிலோ இல்லை 55 கிலோ தான் கொடுக்க முடியும். ஸோ ஒரு 20 கிலோ ஜாஸ்தியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டயட்டிஷியனை பார்த்து சரியான டயட்டு, சரியான அளவில் எக்ஸசைஸ், ப்ளஸ் உங்கள் அந்த தைராய்டுக்கும் இல்லை இதில் ஹார்மோன் சம்மந்தம் ஏதாவது பிரச்சனைக்கானு பார்த்துட்டு செய்யுங்க. அதுக்கு முடியலைங்கும் போதுங்க தான் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஏதாவது உங்களுக்கு வேறு மூலமாக ஏதாவது வெயிட்டை குறைக்க மாத்திரைகளோ இல்லை ஆப்ரேஷனுங்கிறத யோசிக்கணும். அடுத்த காலர் வந்து திருப்பூர்ல இருந்து பாக்கியா. ஹலோ. ஹலோ மேம், உங்க டவுட்ஸ் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ சார். ஆ சொல்லுங்க சார். நான் வெயிட் வந்து 24, நான் வந்து 75 kg இருக்கேன். சரி. இப்போ ஹைட் வந்து 156. சரி. இதுல இந்த நியூட்ரிஷன் இந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்துக்கலாமா இல்ல வேண்டாமா? சரி, அதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தில் சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாமே சாப்பிட்லாம், அதில் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. பட் என்னென்னா சரியான அளவு, சரியான நேரம், எல்லாருக்கும் சரியான அளவு சரியான சாப்பாடு தெரியும். பட் ஆனால் சரியான நேரத்தில் சாப்பிட்றீங்களா? காலையில் 8 மணி, மதியம் 12:30, நைட்டு 7:30 சாப்பிட்டு முடிச்சிடணும். நைட்டு லேட்டாக சாப்பிட சாப்பிட வெயிட் போட தான் செய்யும். ஸோ அதனால் காலையில் நல்லா ஹெவியாக சாப்பிட்லாம், 8 மணிக்கெலாம். மதியம் ஒரு ஆவரேஜ் சாப்பாடு ஒரு 1 மணிக்கு அதுமாதிரி சாப்பிட்லாம். நைட்டு 7:30 சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ ப்ளஸ் இது தவிர யங் ஏஜ் ஏஜில் நீங்கள் எப்போ என்ன எதாவது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி நீங்கள் வந்து ஒரு உடல் என்ன சொல்கிறது ஒரு எக்ஸசைஸாவோ இல்லை எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து மிஷினை நம்பாமல் நீங்கள் எல்லாம் செய்வீங்களான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இப்போ கூப்பிட்ட எல்லா காலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 15 கிலோ ஜாஸ்தி எவ்வளோ வந்தால் 10 கிலோ 15 கிலோ எல்லாருக்குமே ஜாஸ்தினா சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸசைஸ் ப்ளஸ் சரியான நேரத்தில் சரியான சாப்பாடு, இது மட்டும்தான் ஒரே தீர்வு. ப்ளஸ் நீங்கள் பொம்பளைங்கிறனால தைராய்டு இல்லை உங்கள் பிசிஓடி அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்மாங்க அது இருக்காங்கிறத உங்கள் லேடி டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். அடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்ரீநாத். ஹலோ. ஹலோ சொல்லுங்க மேடம். சார், உங்களோட டவுட்ஸ் வந்து டாக்டர் மாறன் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க சார். என்னோட பேர் ஸ்ரீநாத். ஆஹா. என்னோட ஏஜ் வந்து 26. கண்டிப்பாக இப்போ சரி, கல் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் 73 கிலோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு நார்மல் தான், ரொம்ப ஒன்றும் கிடையாது. 70 கிலோ கொடுக்கலாம், 73ங்கிறது ரொம்ப வெயிட்டு கிடையாது. பட் ஆப்ரேஷன் பண்ணுறனால இல்லை கல் இருக்கிற அந்த ஆப்ரேஷன் பண்ணுறனால ஜிம்மு போகலாமா இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. இப்போலாம் வந்து எல்லாமே கீஹோல் ப்ரொசீஜர்ஸ் தான், எல்லாம் வந்து நுண் துளை ஓரம் இப்போலாம் ஸ்கார்லெஸ், அது கூட ஒரே ஒரு ஒரு ஓட்டை போட்டு ஆப்ரேட்லாம் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை வச்சுக்கிட்டு பண்ணலாமாங்கலாம் கிடையாது. ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு 1 வீக் ரெஸ்ட் ஆர் ஈவன் ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜிம் போகலாம். ஜிம்மு போனீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ஒரு ஒரு நிதானமாக ஆரம்பித்து நிதானமாக எல்லாத்தையும் ஆரம்பிங்க. ஒரு எடுத்த உடனே எல்லாத்தையும் வேகமாக செய்ய பழகாதீங்க. ஒரு நல்ல ஜிம் ட்ரெயினர் இருந்தால் போதும், இதுக்கு இதுவே போதும். கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஜிம் போகலாம். தேங்க்யூ டாக்டர். நலமுடன் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சிறிய இடைவேளை காத்து